அந்தமானுக்கு சுற்றுலா சென்ற 21 பயணிகளை பலி கொண்ட படகு விபத்து கடந்த 26 நிகழ்ந்தது. இதில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த 15 பேரும் சென்னை மேற்கு மாம்பலத்தைச் சேர்ந்த 2 உயிரிழந்தனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 17 பேரில் 16 பேர் சடலங்கள் மீட்கப்பட்டு அவரவர் வீட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்டு இறுதிச் சடங்குகள் நடத்தப்பட்டன. 17 நபரான காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரின் சடலம் மீட்கப்படாமல் இருந்தது. 5 தேடுதலுக்கு பின்னர் படகு விபத்து நடந்த இடத்தின் அருகே இன்று காலை 7:30 அளவில் சுரேஷின் சடலம் மிதந்தது. அவற்றினை ஹெலிகாப்டர் உதவியுடன் பாதுகாப்பு படையினர் மீட்டு உள்ளனர். மீட்கப்பட்ட சடலம் போர்ட்பிளேயரில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சடலத்தை விமானம் மூலம் சென்னை அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இன்று பிற்பகலில் சுரேஷ் சடலம் சென்னை எடுத்து வரப்பட்டு காஞ்சிபுரம் கொண்டு செல்லப்பட இருப்பதாகவும் போர்ட்பிளேயரில் உள்ள பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்து இருக்கின்றனர். இந்த படகு விபத்தில் சுரேஷின் 7 மகள் தர்சினி மற்றும் அவரது 2 பெரியம்மா உள்ளிட்ட அவரது குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்து இருப்பது குறிப்பிடத்தக்கது. 21 பேரை பலிகொண்ட படகு விபத்தை அடுத்து அந்தமானில் சுற்றுலா படகுகள் இயக்குவதற்கான பாதுகாப்பு விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு கவச உடைகள் அணியாமல் யாரையும் படகில் இயக்கக்கூடாது. அதேபோன்று அனுமதிக்கப்பட்ட அளவிற்கு மட்டுமே ஆட்களை படகில் இயக்க வேண்டும் என்பன போன்ற பாதுகாப்பு விதிமுறைகள் எடுத்துக் கூறப்பட்டு இருக்கின்றன. உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் நிகழ்ச்சி போர்ட்பிளேயரில் மாநில ஆளுநர் தலைமையில் நடைபெற்றது. அதில் இதுபோன்ற பாதுகாப்பு விதிமுறைகள் எடுத்துக் கூறப்பட்டு இருப்பதாக படகு இயக்குபவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.